அவதூறு வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இன்று காலை 10 மணிக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவசர ஆலோசனை நடத்த உள்ளனர். கடந்த 2019 ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தங்கள் பெயரில் மோடி என்ற குடும்ப பெயரை வைத்திருப்பவர்கள் கல்வர்களாக உள்ளனர் என்று ராகுல் பேசியதாக பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியது. ராகுலின் பேச்சுக்கு எதிராக அப்போது குஜராத் பாரதிய ஜனதா எம்பி புர்ணேஷ் மோடி தொடர்ந்த அவதூறு வழக்கில் ராகுலுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சூரத் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக 30 நாட்கள் ஜாமீன் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் நேற்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் கூடிய காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சிறை தண்டனையின் மீது இடைக்கால தடை கோர முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. கார்கேவின் அழைப்பை ஏற்று இன்று காலை 10 மணிக்கு டெல்லியில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூட்டமும் அதனைத் தொடர்ந்து டெல்லி விஜய் சவுக் சாலையில் ஒற்றுமை பேரணியும் நடைபெறவுள்ளது. மல்லிகார்ஜுன் கார்கேஜி கேர்மே கரீப் 50 சான்சத் காங்கிரஸ் ஸ்டீரிங் கமிட்டி கே சதஸ்ய ஆர் வரிஷ்ட நேதா மிலே கரீப் 2 கண்டே தக் பேட்டக் ஹுயி और ये तय किया गया एक कि कल 10 बजे को हमारे जो विपक्ष के नेता हैं राज्यसभा में और कांग्रेस अध्यक्ष मल्लिकार्जुन खड़गे जी विपक्ष की पार्टियों को बुलाए हैं, कल 10 बजे उनके साथ बैठक होगी। 11:30 या 12 बजे सारे विपक्ष के सांसद विजय चौक तक चलेंगे, प्रदर्शन करेंगे। ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதால் 2013 ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அவர் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படலாம் என்று ஒரு சாரார் தெரிவிக்கின்றனர். ஆனால் இது தொடர்பாக சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இதனிடையே ராகுல் காந்தியுடன் தொலைபேசியில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு திமுக ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.